அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளானது மீளவும் யுஏயில் எதிர்வரும் செப்டம்பர் 19 ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் பல அணிநாட்டு வீரர்கள் இந்த சுற்றுப்போட்டிகளிலே பங்கு கொள்வதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனை ஒரு சில கிரிக்கெட் வாரியங்கள் வெளிப்படையாக கூட தெரிவித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இவ்வாறு பல வீரர்கள் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் மீள் பகுதிகளிலே விளையாடுவதிலே சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றனால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு அணியாக காணப்படுகின்றது சிஎஸ்கே அணியினர் காணப்படுகின்றார்கள். சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மிகச்சிறந்த வீரர்களாக காணப்பட்ட ஷேம் குரான் மற்றும் மொயின் அலி ஆகிய இரண்டு வீரர்களும் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களால் விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்களுக்கு பதிலாக இந்த சிஎஸ்கே அணியினர் எந்தெந்த வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் எந்தெந்த வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக தற்பொழுது பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் ஏற்கனவே கூறியது போன்று ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் ஆரம்ப கட்ட போட்டிகளிலே சிஎஸ்கே அணிக்காக மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திய வீரர்கள் யார் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே ஷேம் குரான் மற்றும் மொயின் அலி ஆகிய இரண்டு மிக முக்கியமான வீரர்களே அந்த இடத்திலே பெயரிடப்படுகின்றார்கள். அவ்வாறு மிகச்சிறந்த பெறுபர்களை பந்துவீச்சு மற்றும் துடுப்பாட்டம் ஆகிய இரண்டு துறைகளிலும் வெளிப்படுத்திய இந்த இரண்டு வீரர்களும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமானது அவர் தங்கள் நாட்டு வீரர்கள் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே மீளவும் யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்பதனை வெளிப்படையாக அறிவித்ததன் காரணமாக இந்த ஷேம் குரான் மற்றும் மொயின் அலி ஆகிய இரண்டு வீரர்களும் சிஎஸ்கே அணி சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பது உறுதியாக்கப்பட்டுவிட்டது. இதன் காரணமாக இதனால் மிகவும் ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு அணியாக இந்த சிஎஸ்கே அணியினர் மாறியிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த இரண்டு மிக முக்கியமான வீரர்களுக்கு பதிலாக இவர்கள் மிக முக்கியமான இரண்டு வீரர்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அவ்வாறு இரண்டு வெளிநாட்டு வீரர்களை இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் தேவைக்கு ஏற்ப ஒரு சில வீரர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே அவர்கள் தற்பொழுது எந்தெந்த வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கை கிரிக்கெட் வாரியத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் இலங்கை அணியிலே காணப்படுகின்ற இலங்கை அணியின் தற்போதைய தலைவராக செயற்பட்டு வருகின்ற டஷன் சானக அதேபோன்று துஷ்மந்த் சமீர மற்றும் பனிந்து ஹசரங்க ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரனையோ அல்லது மூன்று வீரர்களையோ பெற்றுக்கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஆர்சிபி அணியினர் பனிந்து ஹசரங்க அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக இவர்களுக்கு முந்தியவர்களாக அவர்களுடைய பேச்சுவார்த்தையினை தொடர்ந்திருக்கின்றார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் பனிந்து ஹசரங்க அவர்கள் சிஎஸ்கே அணி சார்பாக விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் குறைந்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியினர் வேறு வீரர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் யுஏயில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நியூசிலாந்து வீரர்களே பெரிதளவாக இந்த போட்டிகளில் பங்கு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த அணியிலே காணப்படுகின்ற ஒரு சில வீரர்களை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கொலின்டி கிரான்காம் மற்றும் டரெல் மிச்சல் ஆகிய இரண்டு வீரர்களையும் இந்த சிஎஸ்கே அணியினர் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மேற்கிந்திய தீவு அணி வீரர்கள் மிகச்சிறந்த வீரர்களாக இந்த T20 உலகிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கமைய எவின் லூவிஸ் மற்றும் லெண்டில் சிமென்ஸ் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரனையோ அல்லது இரண்டு வீரர்களையோ இந்த மாற்று வீரர்களாக பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் கூட இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளில் பங்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இதன் அடிப்படையில் அஸ்டன் நகார் அல்லது மத்திய பேட் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் என்னுடைய மொத்த தெரிவாக 9 வீரர்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. அதிலே பனிந்து ஹசரங்க அவர்களை தவிர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 8 வீரர்கள் காணப்படுகின்றனர். இந்த 8 வீரர்களிலிருந்து அவர்கள் 2 வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன? இந்த 8 வீரர்களிலிருந்து எந்தெந்த வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.